சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான் யதீஸ்வர. சரஸ்வதீஸ்வாத்தமன்விதாதிரத்துக்கலங்கபங்கா நமாமி சங்கரமச்சிதாங்குதிம் சுதிஸ்மிருதிபுராணானாம் அலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யபுதௌ வந்தே பகவந்தௌ புனஃ புனஃ நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் சதஸ்புத்ர பராசரம் ச யாசம் சுகம் கௌரவதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மகாத்யசிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரியமதாச்ச பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் சிஷ்யம் தம் தோடகம் வாத்யகாரமன்யான் அஸ்மத் குரூன் சந்ததமானதோஸ்மி சதாசிவசமாரம்பாம் பகவத் பாதமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆச்சாரிய பாதேகிப்பு விவேக சூடாமணி சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் அமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியம். ஆச்சாரியார் சிஷ்யருடைய தகுதிகள் எல்லாம் சொல்லி ஆரம்பித்தார். இந்த ஜென்மாவானது நரஜென்மாவானது எவ்வளவு துர்லபம் அப்படின்னு சொல்லி அதுலேயும் மனுஷத்துவம் முமுட்சுத்வம் மகாபுருஷ சம்சரேகான்ற இந்த மூணு துர்லபம் திரையமே வைத்தது அப்படின்னு சொல்லி இந்த மூணு ரொம்ப துர்லபம் அதை கிடைக்காத பெரிய விஷயம் அது கிடைச்சதுன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யங்களுக்கு தகுதியை சொல்லும்பொழுது என்ன சொன்னார்னாக்க பேசிக் இன்டெலிஜென்ஸ் ஒரு சிஷியனுக்கு இருந்துதான் ஆகணும் முதல்ல, அதுதான் கண்டிஷன். அவன் பண்டிதனா இருக்கணும் மேதாவியா இருக்கணும் ஊஹா போக விசக்ஷணா அப்படின்னு சொன்னார். அவளுக்கு உன்னை சொன்னா உன்னை புரிஞ்சுக்கிற ஒரு ஊகிக்கக்கூடிய ஒரு தன்மையும் எதை விட்டுட்டு எதை ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா எதை உடனா எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷம் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்டெலக்சுவல் ஃபேக்கல்ட்டி யாருக்கு இருக்கோ அவன் தான் இந்த வேதாந்தத்துக்கு அதிகாரி அப்படின்னு ஆரம்பிச்சார். இது சாமான்யமான ஒரு தகுதி, ஆனா இதுக்கு மேல விசேஷமான தகுதிகள்லாம் இருக்கு. அது என்னன்னு சொல்லும் போது நித்யா நித்திய வஸ்து விவேகா இஹமுத்தராத்த பலபோக விராகா சமாஜி சக்க சம்பத்தி முமுட்சுத்வம் அப்படின்னு சாதன சதுஷ்டய சம்பத்தி யாருக்கு இருக்கோ அவனுக்குதான் வேதாந்த விசாரம் அப்படின்னு சொன்னார். இந்த வேதாந்த விசாரம் இந்த தகுதியெல்லாம் இருக்கிறவன் வெறுமை தானா படிக்கலாமான்னா தானா படிக்க முடியாது. இந்த சாஸ்திரம் ஆச்சாரியவான் புருஷோ வேத அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால வேதத்துல இவன் போய் ஒரு குருவை தான் நாடணும், அந்த குருவுக்கு போய் உபசக்தி பண்ணணும் அப்படின்னாரு. இதுக்கு அவாந்தரமா நடுவுல என்ன சொன்னாரு, இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிபிகேஷன் என்னன்னா இதெல்லாம் சொல்லாத ஒரு குவாலிபிகேஷன் பக்தி. அது என்ன பக்தி அப்படின்னா கர்ம பக்தி உபாசனா பக்தி ஞான பக்தி அப்படின்னு மூணு விதமாக இருந்தால் கூட இதுல மூணுல சாட்சாத்தா மோட்சத்துக்கு இருக்கக்கூடிய பக்தியானது ஞான யோகம்தான் அப்படின்னு சொல்லி அதுதான் சொஸ்வரூப அனுசந்தானம் பக்தி ரீத்தியவது அபிதீயது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் குருவனுடைய பிரபாவத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அதுல இந்த சிஷ்யனானவன் எப்படி போனான் அப்படின்னா எப்படிப்பட்ட குருவை பண்ணணும்னாக்கா சாந்தோ மகாந்தோ நிவசந்தி சந்தா வசந்தவத் லோகஹிதம் சரந்தா ஏர்னா ஸ்வயம் தீம பவார்ணவம் ஜனான் அஹேதுனா அன்யான் அபிதாரயந்தா சாந்தா மகாந்தா. ரொம்ப சாந்தமாகும் பெரியவராக இருக்கக்கூடிய அவர் இந்த லோகத்துக்காக லோகஹிதத்துக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் தான் குருமார்கள். அவர்கள் இந்த பயங்கரமான பிறவிக்கடலை ஏற்கனவே தாண்டினவர்கள். அவர்களை போய் அண்டி நீங்க கேட்டாதான் அவளால சொல்லுவா, அவ எப்படி சொல்லுவா அப்படின்னாக்கா அதுக்கு ஏதாவது காரணம் வேணுமானா அவளுக்கு ஒரு காரணமும் வேணும். சிஷ்யன் வந்தாலே சொல்லணும்ன்ற ஒரு பரம காரணியத்தோட இருக்கக்கூடிய குருக்கள் இருக்கா, அவளை போய் நம்ம அண்டி அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நமக்கு என்ன செஞ்சதுன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு, இன்டெலிஜென்ட்னு நானே டிசைட் பண்ணிட்டேன். ஆனாலும் நான் போய் சேர்ந்தா அவர் சொல்லுவாரா, அவர் ஏதோ குரு பிரம்ம நிலையில இருந்தாருனாக்கா அப்படி சொல்லுவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் அந்த சந்தேகத்துக்கு அவகாசமே கிடையாது.
எல்லாருமே இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் வேதாந்த விஞ்ஞானம்னா, இதை அறிந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த மைத்ரா கருணம் இந்த விஷயங்கள்லாம் கம்பேஷன்ன்றது அவளுடைய இன்பான் குவாலிட்டி. இந்த சாஸ்திரம் படித்தவாளுக்கு அவள் என்ன பண்ணுவானா, ஒரு காரணமும் அவளுக்கு தேவையில்லை. யார் வந்தாலும் அவளுக்கு இந்த லோக சங்கிரகம்ன்றது சுவாபாவிகமா இருக்கு. அவ வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணணும்ன்றதுக்காக யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேச்சுரல் ஒரு சுவாவமாவே அவளுக்கு ஒரு யார் வந்து கேட்டாலும் சொல்லி தரணும்னு இருக்கு. அதனால இந்த சந்தேகம் தேவையே இல்லை. நேர போய் சிஷியனானவன் அவளுடைய காலில் போய் விழுந்தானாக்க அவ நிச்சயமா சொல்லி தருவார் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அயம் ஸ்வபாவா ஸ்வதயே பயதே பரஶ்ரமோ அபனோதன ப்ரவணம் மகாத்மனாம் சுதாம் சுரேஷஸ்வயம் அர்க்கர்க்கஷாஹ ப்ரபாதிதப்தாம் அவதி ஷிதம் கில. அயம் ஸ்வபாவா, அயம் ஸ்வபாவா, இந்த கருணைன்றது அந்த குருவினுடைய ஸ்வபாவம். அது இந்த சுபாவமானது எப்படி இருக்குன்னா, ஸ்வதையே அவர்களுக்கு பை நேச்சுரல் அந்த கம்பாஷன் இருக்கு. யார் வந்து கேட்டாலும் மாட்டேன்னு சொல்றது கிடையாது, சொல்லி தருதுன்றது. ஏன்னா அவன் இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு அவளும் சிஷ்யனா இருந்து அவளும் ஒரு குரு கிட்ட போய் உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணி தான் கத்துந்ததுனால, அந்த பரம்பரையில வந்தக்கூடிய ஒரு சிஷ்ய குரு சிஷ்ய பரம்பரையில வந்த குருக்கள் யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் அதை பார்க்கும்போது நம்ம விசேஷமா நடுவில் ஒரு ஆர்குமெண்ட்டும் பார்த்தா, இந்த மாதிரி பிராடிகிஸ் எல்லாம் வராளு, பிரம்மஞானிகள் எல்லாம் பிறக்கும் போதே இருக்காங்க, அவளெல்லாம் நீங்க வந்து பார்க்க முடியாது, அவளெல்லாம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணலாம், ஒர்ஷிப் பண்ணலாம், நமஸ்காரம் பண்ணலாம், தவிர ஃபாலோ பண்ண முடியாது. எப்படின்னா ராமானுஜத்துக்கு 10 ஸ்டெப் இல்லாமயே கடைசியில ஒரு ஆன்சரை கொடுக்க முடியும். அவரை பார்த்து அவர் ஸ்கூலுக்கு போகாமயே கத்துட்டான்றதுனால என் பையனையும் நான் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்ப ஃபாலோ பண்ணோம்னாக்க, யார் இந்த குரு சிஷ்ய ரூபத்துல வந்தாலும் அவளைதான் ஃபாலோ பண்ண முடியுமே தவிர, பாக்கி ஞானிகள் எல்லாம் நம்ம ஒர்ஷிப் பண்ணா, நமஸ்காரம் பண்ணா, வீட்டுல வச்சா நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும், அதுக்கு பண்ணலாமே தவிர ஃபாலோ பண்ண முடியாது. அப்படின்னா யாரை ஃபாலோ பண்ணலாம்னா, ஒரு சிஷ்யராக இருந்து யார் ஒரு குரு கிட்ட பயிற்சி அவர் குருவாராரோ அப்படி போனோம். அப்படி இருந்தாதான் இது இந்த நாலேஜ் ஆனது எப்படின்னா சுபாவமாக அவளுக்கு வந்துடும் இதெல்லாம். ஏன்னா அவளும் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சதுனால அவன் இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு அவஸ்தப்படுற இந்த சிஷ்யனை உத்தரணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்கு நிச்சயமா இருக்கிற காரணத்தினால் சொதையேவ எது அயம் சுவாவா, இந்த கருணைன்ற ஒரு சுவாவம் இந்த மகாத்மாவான சாந்தர்களா இருக்கிற மகாந்தர்களாக இருக்கக்கூடிய இந்த குருக்களுக்கு சொதையேவ என்ன அவளுக்கு சுவாபாவிகமாகவே தாங்களாகவே இருப்பார். ஏன் அப்படின்னாக்க, அவளுக்கு லோக சங்கிரகம்ன்றது ரொம்ப சுவாவமா இருக்கு. அதனால பரஶ்ரம அபனோத பிரவணம், பரஶ்ரம இன்னொருத்தர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவளால சும்மாவே இருக்க முடியாது. அவன் தபிச்சுன்னு இருக்கான், சிஷ்யன் இந்த உலகத்துல எதையுமே பண்ண முடியல, எங்க போனாலும் பெயிலியாச்சு, எங்க போனாலும் தபிச்சு கொண்டு சம்சாரத்துல இருந்து எப்படா தாண்டறதுன்னு சொல்லிட்டு தபிச்சுட்டு அவன் வந்து ஒரு குரு கிட்ட சமிப்பாணியோட வந்து நமஸ்காரம் பண்ணி அதிஹி போ பகவஹான்னு சொல்றான்னாக்க, அவனுடைய சிரமத்தை உடனே புரிஞ்சுக்கிறவன். யாரு சிரமப்பட்டாலுமே நம்ம புரிஞ்சுட்டுவோம், கம்பேஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கு. நமக்கு சோமாலியால சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற குழந்தைங்கள்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியல. இவனாலே ஒன்றும் பண்ண முடியலன்னா ஆனாலும் நமக்குள்ள ஒரு இறக்கம் இருக்குதானே, இருக்கு, ஐயோ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாளா, சாப்பாடு கூட இல்லையா, என்ன கண்ட்ரி அது அப்படின்னு நம்மளே கேட்கறோம். அந்த கம்பாஷன்ன்றது வந்து சுவாபாவிகமா எல்லாருக்குமே இருக்கு. அதுலயும் அந்த குருமார்களுக்கு இவ்வளவு வேதாந்தத்தை பாதிச்சுட்டு அவ இன்னொருத்தர் கஷ்டப்படுறாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால இன்னொருத்தருடைய பரஸ்ரமத்தை, பரஸ்ரம இன்னொருத்தருடைய சிரமத்தை, சிரமம் அபனோத பிரவணம், அபனோதம் பண்ணோம், அதை எலிமினேட் பண்ணணும். அது எப்படி அவளுடைய மிஸ்டரிஸ் எல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணணும்னு அவர் வந்து அவர் எப்படி பண்றாருன்னா, பிரவணம் பிரவணஹா அப்படி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, இன்க்ளினேஷன் சொல்லலாம் இங்கிலீஷ்ல. ஒரு முயற்சிப்பாரு அவர் எப்படி இன்னொருத்தன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவர் சும்மா இருக்க முடியாது. அவர் என்ன பண்ணார், இன்க்ளினேஷன் டு கெட் ரிட் ஆஃப் எலிமினேட் ஹிஸ் மிஸ்டரி அப்படின்னு சொன்னான். அப்படி ஒரு சுவாபாவிகமான ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய அந்த கம்பேஷனா இருக்கக்கூடிய அந்த மகாத்மனாம், அந்த மகாத்மாக்கள், மகாத்மாக்கள்னா யாரு, முக்தானாம் முக்தியை அடைந்தவர்கள், ஞானினாம் மகாத்மனாம், இவாளுக்கெல்லாம் சுவாபாவிகமாகவே இந்த புரியுது. அதனால இந்த சந்தேகமே வேண்டாம். போய் ஒரு சிஷ்யன் அவளை அஞ்சு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டாருனா அவர் உலகத்துல எது சிரேஷ்டமோ எது ஹிதமோ அதை நிச்சயமா சொல்லி தருவார். சொல்லி அது எப்படி அவர் சொல்லுவாருன்றதுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளோட அவர் புரிய வைக்கிறார். இது எப்படின்னா, சுதாம் சுரேஷ ஸ்வயம் அர்க்கர்க்கஷா அப்படின்னாரு. சுதா அப்படின்னாக்க சந்திரன் அர்த்தம், சுதானாக்க சந்திரன், அம்சு அப்படின்னா ரஷ்மி, ரஷ்மினா ரேஸ்,
சந்திரனுடைய ரேஸ் ரொம்ப குளுமே உண்டாகக்கூடிய ரேஸ் அது. சந்திரனை தான் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் வச்சிருந்தோம். ஏன்னா குளுமையா இருக்கக்கூடிய ஒரு ரேஸோட இருக்கக்கூடிய அது எப்படி இருக்குன்னா, இந்த வெயில் காலத்துல அக்னி நட்சத்திரத்துல கர்க்கஷமா இருக்கு. கர்க்கஷமா ரொம்ப கடினமா, வெயில் தாழவே முடியல, அங்கேருந்து இங்க வரத்துக்குள்ள அப்படி வெந்து போறது அப்படி இருக்குன்னா இதுக்கு பேர் கர்க்கஷான் பேரு. அர்க்க கர்க்கஷம் இருக்கு, காத்தால எல்லாம் அந்த சூரிய பகவான் அர்க்கஹான்னாக்க சூரியஹா, மித்ரஹா அர்க்கஹா பானுஹோ தினகரஹா அப்படின்லாம் சொன்னாக்கா அவர் சூரியனுக்கு பெயர்கள், இதெல்லாம் சினானி. அப்படிப்பட்ட அந்த அர்க்கத்தினுடைய கர்க்கஷம், அந்த கடுமையான இந்த வெயில காத்தால எல்லாம் அடிக்கிறது, ஒரு பிரயோஜனமும் இல்லாம காரணமே இல்லாம அந்த கரெக்டா சாயங்காலத்துல அந்த சந்திரன் வந்து எல்லாருக்கும் கூல பண்றாரு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், நாள் முழுக்க அப்படி கஷ்டப்பட்டான்னாக்க அது எப்படி ஸ்வயமா அந்த சந்திரனானவன் வந்து இந்த சீத அம்சுவை போட்டு இவளுடைய கஷ்டத்தை அட்லீஸ்ட் கொஞ்ச நாளத்துக்கு நல்லா தூங்குங்க ராத்திரி, நாளைக்கு காத்தால இருக்கவே இருக்கு அப்படின்னு சொல்லி வரா மாதிரி, நேச்சுரலா அது வரா மாதிரி இந்த குருக்கள்லாம் என்ன பண்ற, இப்படி கஷ்டப்பட்டு கர்க்கசத்துல இருக்கக்கூடிய அவர்களை சீதாம்சுவான வேதாந்தத்தை கொடுத்து இவாளை முன்னுக்கு எடுத்துன்னு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கர்க்கஷ பிரபாவி தப்தாம், அந்த அர்க்க கர்க்கசத்தினுடைய பிரபாவினால அபிதப்தாம், அபிதப்தான நன்ன பொசுங்கி இருக்கிறவர்கள், அப்படியே தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அவர்களை அவதி காப்பாற்றுகிறார். சகனாவது சகனவு புனக்கு அவத்தின்னா காப்பாத்துறது, மாமவ சதாசிவா அப்படி அவனாக்க காப்பாத்து, அவதி அவர் காப்பாற்றுகிறார். ஷிதம் கில அவர் காப்பாற்றுகிறார் அல்லவா, இந்த மகாத்மாக்கள் தாங்களாகவே இன்னொருத்தனுடைய துன்பத்தை பொறுக்க முடியாம எப்படி சூரிய பிரபையானது ராத்திரி இத கஷ்டப்பட்டு இந்த அர்த்த பிரபையினால ஏற்பட்ட ஒரு பரிதப்தமானவர்களை எப்படி சீதாம்சுவாக பண்ணுகிறதோ அப்படி இவர்களும் இந்த சம்சாரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இவர்களை இந்த உலகத்திலேருந்து அப்படி தூக்கி விடணும் அப்படின்றத சதின்கெல்லாம் வருகிறார் அல்லவா. அதனால இந்த சந்தேகமே வேண்டாமே, கிளான்னு போட்டார் இல்லையா, அதனால அவர் நிச்சயமா பண்ணுவார். நீங்க போய் ஒரு உருவ உபசதனம் பண்ணித்தான் ஆகணும். இவ்வளவு இன்டெலிஜென்டா இருந்து சமதமாதி சட்ட சம்பத்தி எல்லாம் இருக்கக்கூடிய ஆள் இந்த வேதாந்த விசாரத்தை பண்ணுவதற்காக ஒரு குருவை நாடுதல் அவசியம். அவர் எப்படிப்பட்ட குருவா இருக்கணும்னா சாந்த மகாந்த நிவசந்தி சந்தகாவா இருக்கக்கூடிய குருக்கள். அவர் பை நேச்சர் இந்த சந்தேகமே வேண்டாம், அவர் சுவாபாவிகமாவே கம்பேஷனா இருக்கிறதுனால உங்களை நிச்சயமா பண்ணுவார். ஏன்னா அவர் மகாத்மா. மகாத்மானா என்ன, அவர் வந்து ஐயன்றத வந்து இந்த உடம்போட நிறுத்திக்கிறவர் இல்லை. அவர் நம்மளாம் என்ன பண்ணிட்டா இந்த ஐயன் இருக்கிறதுனால நானு என் குடும்பம் என்னுடைய வசதி என்னுடைய நாம் இருவர் நமக்கு இருவர் இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம மாட்டிப்போம். ஆனா மகாத்மா ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் ஜெகத்துக்கே குருவா இருக்கார். அப்படின்னா என்ன, ஜெகத் குருவா இருக்காருன்னா அவருக்கு எல்லாருமே ஒண்ணுதான். அவர் கையில போனா நிச்சயமா அவர் வந்து தன்னுடைய கம்பேஷன்னால நிச்சயமா உங்களுக்கு சொல்லி தருவார், உன்னை உதாரணம் பண்ணுவதற்காக சொல்லுவார். அதனாலதான் மகாத்மா நாம்னு போட்டார். மகாத்மா அப்படின்னா பெரிய மகான் அப்படின்ற ஒரு இன்னொன்னு மகாத்மானாக அவளுடைய ஆத்மபாவம் ரொம்ப மகத்து. அவ வந்து எல்லாரும் சர்வம் எதைய மகாத்மா அப்படின்னு பார்க்கக்கூடியவர்கள் அவ போய் இன்னொருத்தர் கஷ்டப்படுற இருக்கிறத தன்னுடைய கஷ்டம் மாதிரிதான் அவன் நினைச்சுப்பா அவன் அவனையும் தூக்கி விடணும் அப்படின்றதுனால அவர் மகாத்மனாம் அப்படி இருக்கார். எப்படின்னாக்க எப்படி இந்த பூமியில கிஷதில் அப்படின்னாக்க இந்த பூமி, இந்த பூமியில சுதாம்சுகு எப்படி ஸ்வயம் தானாகவே அப்படின்னு போட்டார். ஸ்வயம் அப்படின்னா இவரும் தானாகவே சுவாபாவிகமா இருக்கார். அவரும் அந்த சந்திரன் என்ன பண்றது, அந்த அக்க கர்க்கஷம் போகணும்ன்றதுக்காக அந்த பிரபம் போகணும், அதனால தப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமியை அதை கூலாக்கணும்ன்றதுக்காக அது வரா மாதிரி இந்த குருவும் உடனே வந்து உங்களுக்கு உத்தரணம் பண்ணுவார் உங்களை அப்படின்னு சொன்னார். இது ஆச்சாரியனுடைய பக்தியை காமிக்கிறதுக்காக குரு பக்தியை சொன்னார். அந்த குருவை பக்தி சொன்ன உடனே அவருக்கு கொஞ்சம் பொயட்டிக் ஆயிட்டார். இது வரைக்கும் அனுஷ்டுப்புல சொல்லிட்டே இருந்தவருக்கு திடீர்னு அந்த கவித்துவம் வந்துருச்சு. அடுத்ததுல என்ன, பிரம்மானந்த ரசானுபூதி கலிதைஹி பூதை சுஹீதைர் யுதைஹி யுஷ்மத்வாக்கலசோஜிதைஹி சுதிசுகைஹி வாக்யாமிருதை சேசய சந்தப்தம் பவதாபதாபதகன ஜ்வாலாபிரேணம் பிரபோ சஞ்ஞாஸ்தே பவதி க்ஷணக்ஷணகதே பாத்ரீகிருதா ஸ்வீகிருதா அப்படின்னு திடீர்னு கவித்துவம் அவருக்கு வந்துருச்சு. அவருக்கு ஸ்லோகங்கள்லாம் எழுதி குருவை பத்தி பேசின உடனே கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டு ஒரு அழகான ஒரு ஒரு பொயிட்ரியோ ஒன்னு எழுதிட்டாருங்க. எப்படி அவருக்கு இந்த பொயிட்ரியில என்ன மெயின் கர்பெக்ட் ஆஃப் திஸ் பொயிட்ரினா, நீங்கள் எனக்கு தயவு செய்து இந்த பாடத்தை எடுங்கள் அப்படின்னு சிஷ்யம் கேட்கலாம். இதுதான் கரெக்ட், போய் காலில் விழுந்து எனக்கு பாடத்தை சொல்லுது. இதை அவர் அவ்வளவு அழகா ரத்தமா சொல்றாரு.
அது எப்படின்னா, இந்த சிஷ்யன் எப்படி கேக்குன்னா, குருவனுடைய முகமானது, அவருடைய வாயானது ஒரு வெசல், ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தில இருந்து வரக்கூடிய இந்த வேதாந்தமானது ஒரு அமிர்தமான போது, இந்த அமிர்தமானது ஒரு வாட்டர் மாதிரி, நல்ல அழகான சுத்தமான ஒரு வாட்டர். இது வந்ததுன்னா என்ன ஆகணும், ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருக்கிற இந்த சிஷ்ய சம்சார தாபத்துல இருக்கவனுக்கு அப்படி கூலா வந்து என் மேல தெளிச்சு, நான் இந்த தாபத்துல இருந்து போய் நானும் இந்த குளுமையை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் ஒண்ணு பண்ணி இந்த இதை எடுத்துக்க. குருவனுடைய முகமானதான அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வேதாந்தம் தத்துவமசி என்ற வாக்கியமானது ஒரு அமிர்தம். அமிர்தம்னா அவங்க நமக்கு அமிர்தத்தை கொடுக்க கூடியதுன்னு ஒரு அர்த்தம். இந்த கான்டெக்ட்ல தண்ணின்ற அர்த்தம் வாட்டர். அவர் என்ன பண்றாரு, அந்த தண்ணியானது எப்படி யாருக்குன்னா, சம்சார தகன ஜுவாலத்துல இருக்கிறான், அப்படியே தபிச்சுட்டு இருக்கான் இந்த சம்சாரத்துல, எங்க போனாலும் இடிச்சுட்டே இருக்கு. அவர் அப்படி பண்ணி இப்படி நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேனே, எனக்கு மாத்திரம் எல்லாரும் சந்தோஷமா இருக்காளேன், எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அப்படிதான் இருக்கான்றது அவனுக்கு தெரியாம, நான் மாத்திரம் கஷ்டப்படுறான் நினைக்கிறவனுக்கு அப்படி எடுத்துன்னு வந்து அவர் கூலான வாட்டரை போட்டானா, அவனுக்கு அப்பா ஆடான எப்படி இருக்கும், உங்களுக்கு வெயில் காலத்துல அப்படி இருக்கணும்னு ஒரு இமேஜினேஷன்ல அப்படி பண்றாரு. பிரம்மானந்த ரசானுபூதி கலிதைஹி, பிரம்மானந்தத்தை என்ற ரசம், பிரம்மானந்தம் என்ற ரசகிஷ்யவாயம் லப்வானந்தி பவதி யுவா ஸ்யாத் சாது யுவா ஜாயகஹ ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா அப்படின்னு இந்த குருமார்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, பிரம்மானந்த ரசத்தை அனுபவித்து இருக்காரு. அனுபவிக்காம நேர போய் சொன்னா அது அந்த டீச்சிங் சரியா இருக்குமா, அதனால அவர் கண்டிஷன் பட்டார். இவா பிரம்மானந்தத்தை அந்த ரசத்தை அனுபூதி அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களாக இருந்து கொண்டு, கலிதைஹி கூடினவர்களாக, கலிதைஹினா கூடினவர்களாக இருந்து கொண்டு, பிரம்மானந்த ரசானுபூதி கலிதைஹி, அவா எப்படிப்பட்டவா அப்படின்னாக்க சுத்தமா இருக்கான். பிரம்மானந்த ரசம் எப்படி இத தபிக்கிறவனுக்கு ஜலம் போட்ட உடனே சுத்தமான ஜலம், நல்ல ஜலம், தாமிரபரணியோ ஒரு நல்ல காவேரியிலயோ ஸ்நானம் பண்ணா வெயில் காலத்துல எப்படி அவனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவோம், சுத்தமான ஒரு ஜலத்துல பண்ணா ஒரு என்ன சுத்தம் ஆயிட்டான், கங்கையில போய் ஸ்நானம் பண்றான்னு வச்சுங்க, அவனுக்கு எவ்வளவு சுத்தமா இருந்தோ அப்படி பூதமாயிடுறான். அவருக்கு சேர்ந்து வந்த அந்த வாக்குனால இவன் பூதைஹி, பூதைஹினா பவித்திரைஹி, சுஷி தைஹி கூலா இருக்கான், சுஷ்டு சீதம், நல்ல தபிச்சுட்டு இருக்கிற இவனுக்கு சீதமான வார்த்தை அவர் வாயிலிருந்து வரப்போறது, வந்து நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, நான் இருக்க, நீ எப்படியும் முன்னுக்கு வந்துருவேன், நீயும் பிரம்மமா ஆஹா போறதான் அப்படின்னு அவருடைய அந்த வாக்கு அமிர்தத்தினாலேயே இவன் பண்றான். அப்படிப்பட்ட இதைஹி யுஷ்மத் வாக்கலசோஜி தைஹி, உங்களுடைய வாக்கானது எப்படி ஒரு கலசத்திலிருந்து வந்ததோ, எப்படி ஒரு கலசத்திலிருந்து வந்ததோ, அப்படி ஸ்ருதி முகைஹி வாக்கியாமிருதைஹி, உங்களுடைய முகமாகிற அந்த கலசத்திலிருந்து வரக்கூடிய அந்த வேதாந்தம் என்ற ஒரு அருமையான ஒரு கிரந்தம், அது படிச்சாலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, இது காப்பாற்றக்கூடியது, பாக்கி எல்லாம் காப்பாற்றக்கூடியதெல்லாம் லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் கொடுக்கக்கூடியதா இருக்கு, உபாசனையோ கர்மாவோ. ஆனா இந்த ஞானாமிர்தம் மாத்திரம் எப்படி இருக்குன்னு, இந்த ஜென்மாவே கிடைத்தேறி அடுத்த ஜென்மாவே இல்லாம போட்ட போகக்கூடிய ஒரு ரசத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாக்குக்கு என்ன சொல்றது, அமிர்தம்னு சொல்லிதான் ஆகணும் அது. அதனால மரணத்தையே தாண்டக்கூடிய அலை அமிர்தத்தை சேஷய, சேஷயனா எங்களை குளிப்பாட்டுங்கள் அப்படின்னாரு. ஹே பிரபோ வாக்கியாமிர்தைஹி சேஷய, ஹே பிரபோ எங்களுடைய இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை இந்த வாக்கு அமிர்தத்தினால நனைய பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு. சந்தப்தம் பவதாபதாவதகன, நான் எப்படி இருக்கேன்னா சந்தப்தம், அப்படியே குதிச்சு போயிருக்காங்க, எப்ப கேட்டாலும் எனக்கு ப்ராப்ளம் தான், மனசு தபிக்கிறது. பவதாப எதனால, பவ அப்படின்னாக்க இது சம்சாரம், சம்சாரத்தினுடைய தாபத்தினால சந்தப்தமா இருக்கேன், நான் நல்லா ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் வாழ்க்கையில, அப்படி அடி வாங்கின என்ன சந்தப்தம் பவதாபதாவ தகன ஜுவாலாபிரணம், அதாவது அப்படியே இந்த காட்டுத்தி மாதிரி இந்த சம்சாரத்தில மாட்டிட்டு நான் தவிச்சுட்டு இருக்கிற அந்த ஜாலையில தவிச்சுட்டு இருக்கிற எனக்கு, ஏனம் ஹே பிரபோ தன்யாஸ்தே, என்னை தன்யனாக ஆக்கணும், தே எப்படி பவதீக்ஷண, உங்களுடைய கண் பார்வை என் மேல உழுதுன்னா கூட போதும், உங்களுடைய கட்டாட்சம் குருவனுடைய கட்டாட்சம் இருந்தது ஆனா, குருவனுடைய கட்டாட்சம் இருந்தது ஆனா, குருவனுடைய டீச்சிங் இருந்து எனக்கு அது புரியுமே ஆனால், அதுதான் கட்டாட்சம்னு சொல்லுவோம், குரு கட்டாட்சம்ன்றது அது, அம்பாளுடைய கட்டாட்சம்ன்றது பாத்த மாத்திரத்திலேயே நமக்கு உண்டாகக்கூடியது. இப்படி குரு கட்டாட்சத்தினால, குரு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், குரு கட்டாட்சத்தை பத்தி ஒருத்தர் விசேஷமா சொல்றாரு, எப்படி சொல்றாருனாக்க,
நம்ம தேவதைகளுக்கு எல்லாம் போய் அவருடைய கடாட்சத்துக்காக நம்ம பண்ணான்னாக்கா அவன் என்ன பண்ணுவான், மிஞ்சி போச்சுனாக்கா நமக்கு நல்ல லைஃபை கொடுப்பாங்க, நல்ல சந்தோஷத்தை கொடுக்கலாம், நல்ல குழந்தைகளை கொடுக்கலாம், நல்ல வீடு கொடுக்கலாம், நல்ல காரை கொடுக்கலாம், இவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஆனா வேதாந்தத்தை கொடுக்க முடியுமா? வேதாந்தம் ஒண்ணு இருக்குன்னு வேணா காமிச்சு கொடுக்கலாமே தவிர, இந்த குருவானவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, இவருடைய கடாட்சமானது குருவுக்கு, தேவதைகளுக்கு என்னென்ன கடாட்சம் இருக்கோ அதெல்லாம் இந்த குருக்கும் இருக்கு, பிளஸ் இவர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வேதாந்தன்றத வேற கேட்டு அது பிரத்யக்ஷமான ஒரு ஞானம், இதெல்லாம் அதிர்ஷ்டமான ஒரு பலத்தை தான் கொடுக்க முடியும் தேவதைகளால. இவர் அதிர்ஷ்டமான பலத்தையும் கொடுக்க முடியும், திருஷ்டமான வேதாந்த ஞானத்தையும் கொடுக்கறதுனால குரு கட்டாட்சம்ன்றது ஈ க்ஷணம்ன்றது ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. அதனால எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரவ், எப்படி தேவதைகள் மேல நீங்க பக்தி வச்சிருக்கீங்க அதே மாதிரியே குருவனு. ஏன் அதிர்ஷ்டமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய அந்த தேவதை மேலேயே இவ்வளவு பக்தி வச்சிருக்கீங்கன்னா, அயராத பக்தி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கறாரு, குரு சேவையினால உங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டமும் கிடைக்கிறது, அது மாத்திரம் இல்ல திருஷ்டமான வேதாந்த உபதேசமும் கிடைக்கிறதுனால அவருடைய ஈக்ஷணமானது ரொம்ப பவர்ஃபுல்லுன்றதுக்காக ஆச்சாரியார் இந்த இடத்துல பவதீக்ஷணா ஷணகதே, ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையும் போக்குமல்லவா, அந்த தைரியத்துலதான நான் உங்க காலில் வந்து விழுந்திருக்கேன், என்னுடைய கஷ்டங்கள்லாம் போகணுன்றது. ஆகையினால பாத்ரி கிருதாஹா, என்னை இதற்கு தகுதி உடையவனாக ஆகணும், ஒரு வினாடி உங்களுடைய பார்வையினால என்னை இந்த பாத்திரிக்கிறதாக நல்ல பாத்திரமாக ஆக வேண்டும் இந்த வேதாந்தத்துக்கு. எனக்கு தெரியாது, எனக்கு கஷ்டம் தெரியும், உங்ககிட்ட வந்து விட, இட் இஸ் ஃபார் யூ டு டெவலப் மீ, நீங்க தான் எனக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணும், எனக்கு அப்படி எல்லாம் கிடையாது, எனக்கு தெரியும், ஐ நோ தி விஷயம், உங்ககிட்ட வந்தானே இது நடக்கும் நான் வந்துட்டேன், அதனால என்ன பாத்திரமா ஆக்குறதும் குருவனுடைய செய்கை தான், அதனால அந்த நம்பிக்கையில பாத்திரிக்கிறதாக ஸ்வீகிருதாக நீங்கள் என்னை ஸ்வீகாரம் பண்ணி கொள்ளுங்கள், தாங்கள் தயவு செய்து என்னை ஏற்றுக்கொண்டுங்கள், அப்பதான் நான் தன்யனாக ஆவேன், நாங்கள்லாம் பாக்கியசாலிகளா ஆவோம் அப்படின்னு ரொம்ப அருமையா திடீர்னு ஒரு போயட்டிக்கா ஒரு ஸ்லோகம், பிரம்மானந்த ரசானுபூத கலி பூதி கலிதைஹி பூதைஹி சுஷீதைர்யுதைஹி யுஷ்மத்வாக்கலசோஜ்ஜிதைஹி ஸ்ருதிசுகைஹி வாக்யாமிருதைஹி சேஷய சந்தப்தம் பவதாபதாபதகன ஜ்வாலாபிரேணம் பிரபோ தன்யாஸ்தே பவதீ க்ஷண க்ஷணகதே பாத்ரீகிருதா ஸ்வீகிருதா அப்படின்னு சொல்லி, அதே எனக்கு டீச் பண்ணுங்க உங்களுடைய வாக்கியத்தான் அமிர்தத்தினால நான் முன்னுக்கு வருவேன் அப்படின்ற ஒரு விஷயம்தான், அதை ஒரு போயட்டிக்கா அவர் சொன்னார். அப்படி சொன்ன உடனே சிஷ்யா அவரை பார்த்து, இது குருக்கு இது அவன் வந்து சமிஸ்பானியா இவன் போனதுனால என்ன இருந்து கிவன் ஹிம் அன் இண்டிகேஷன், எப்படி சமிஸ்பா சமித்தானது ஒரு ஜுவாலை வந்ததுனால பிடிச்சிக்குமோ, காஞ்ச சமித்து ஈர சமித்தா இருந்தா பிடிச்சிக்காது, அப்படி நான் காஞ்ச சமித்தா நான் உங்க கையில வந்திருக்கேன், நீங்க சொன்னீங்கன்னா நான் பிடிச்சிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டார். அவரோ கருணையானவர், கம்பேஷன் இருக்கார், அவரோ யாருடைய தாபத்தை போக்கலாம், யார் வேதாந்தம் கேட்பான்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர் என்ன பண்றாரு, இவன் வந்த உடனே இவனை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார், ஸ்வீகாரம் பண்ண உடனே இவன் அவர்கிட்ட கேட்கறான், கதம் தரேயம் பவ சிந்து மேதம் நான் எப்படி இந்த பவசிந்து இந்த சம்சாரதா பவ அப்படின்னா சம்சாரம், சிந்துஹுனா கடல், கதம் பவசிந்துஹு ஏதம் தரேயம், இந்த பவசாகரத்தை நான் எப்படி இந்த பிறவிக்கடலை நான் எப்படி நீந்துவேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் எப்படி நிறுத்துவேன், சரேயம் காவா கதி, எனக்கு என்ன கதி, இப்படி கஷ்டப்பட்டுட்டேதான் இருக்கமா இந்த ஜென்மம் முழுக்க, என்ன கதி எனக்கு, என்ன கதமோ அஸ்தி உபாய, ஏதாவது உபாயம் இருக்கா நான் முன்னுக்கு வரத்துக்கு, ஏதாவது உபாயம் இருந்ததுன்னா அதை சொல்லுங்க, ஜானே நக்கிஞ்சிட்டு கிஞ்சின் ஜானே, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு யாரோ நாலு பேர் சொன்னாங்க என்கிட்ட இருக்கு நல்ல உங்ககிட்ட பண்ணணும்ன்ற அடக்கம் இருக்கு, கேட்கக்கூடிய தன்மை இருக்கு, இன்டிஜென்ஸ் உங்க காலில் விடுறேன் நீங்க பாத்துக்கோங்க, ஜானே நக்கிஞ்சிட்டு கிருப்பையா அவ, கிருப்பையா உங்களுடைய கருணையினால கிருப்பையினால என்னை காப்பாத்துங்க, கிருப்பையா அவ மாம் என்னை காப்பாத்துங்க, ஹே பிரபோ தட்சிணாமூர்த்தி ரூபமா இருக்க குருவே என்னை காப்பாத்துங்க, எதுல இருந்து, இந்த சம்சார துக்க க்ஷதி, இந்த சம்சார துக்கத்தை க்ஷதி போக்குவதற்கான வழியை இந்த சொல்லி ஆதனிஷ்வ என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை கூட்டி உங்க உடைய வச்சுக்கீங்க அப்படின்னு இந்த பையன் போய் அவர் காலில் விழறார். கதம் தரேயம் பவ சிந்து மேதம் காவாக திருமே கதமோ அஸ்தி உபாய, கதமஹா அஸ்தி உபாய, உபாயம் இருக்கா,
எனக்கு ஒன்னும் தெரியாது, அதனால கிருபையா அவ உங்களுடைய கிருபையினால என்னை ஆட்கொள்ளுங்கள். ஹே மாம், ஹே பிரபு, சம்சார துக்க, இந்த சம்சார துக்கத்துல மாட்டின்னு இருக்க, அது மாத்திரம் தான் தெரியுது எனக்கு. சதிமா தவிஸ்வ, இதை போக்கடித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை அழைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு போய் அவர் காலில் போய் விழுந்தான். விழுந்த உடனே அவனுக்கு உபதேசத்தை பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி ஒரு சிஷ்யன் இவ்வளவு அழகா வந்து இப்படி சம்சாரத்தை புரிஞ்சுட்டு, நிறைய பேருக்கு அது சம்சாரம்ன்றது தவிக்கிறதுன்னு கூட தெரியாம இது என்ஜாய்மெண்ட் நினைச்சிட்டு இருக்கிற காலத்துல அதை வேற புரிஞ்சுட்டு இப்படி வந்து எப்படி பிரபத்தி பண்ணணுமோ அப்படி பிரபத்தி பண்ண அப்படிப்பட்டவருக்கு ஒரு தயாளுவான குரு எப்படி சொல்லுவார் அப்படின்னு கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா அதே மாதிரி ஆச்சாரியர் எழுதுற உபதேச விதிகி. சதாவதந்தம் சரணாகதம் ஸ்வம் சம்சாரதாவானலதாபதப்தம் நிரீக்ஷ காருண்யரசாத்ர திருஷ்ட்யா ததாத் அபீகிம் சஹசா மகாத்மா. ததா, அப்படி இது அபயப்பிரதானம்னு பேரு இந்த ஸ்லோகத்துக்கு. அவன் போய், நான் ரொம்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன, சம்சாரத்துல இருந்து நான் தவிக்கிறான் ஒருத்தனாக்க என்னன்னா, அவன் வந்து செல்ஃப் கான்பிடென்ஸ் இல்லாததுனாலதான் பிரச்சனை வந்தது. இதை நம்ம மீந்து கொள்ளுவோம் அப்படின்னு தெரியல அவனுக்கு. அதனால என்ன ஆச்சுன்னாக்க, எல்லாத்துக்கும் பயம், ஏன்னா தான் சின்னவன் அப்படின்னு நினைச்சுட்டான், தான் படிச்சின்னு நினைச்சுட்டான். அவன் வந்து எங்கு நிறைஞ்ச ஆத்மான்றது அவனுக்கு தெரியல, அவன் படிச்சின்ன அவனுக்கு வந்து ஃபுல்னஸ் இல்லை, அதனாலதான் அவன் வந்து தவிக்கிறான். ஒரு குருவா இருக்கிறவர் அவர் புண்ணத்தோட இருக்காரு, அவருக்கு வந்து கம்ப்ளீட்டா இருக்குன்னா அவருக்கு இந்த தயா இதெல்லாம் நேச்சுரலா வருது. ஏன்னா யாருக்கு நல்ல கேரக்டர் எல்லாமே ஃபுல்லா இருக்கானோ அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜம். சொல்றது கூட தன்னம்பிக்கையோட இருக்கான்னு வச்சுங்க, அவன் இன்னொருத்தரெல்லாம் பிரைஸ் பண்றதுக்கு தயங்க மாட்டான். ஏன்னாக்க அவனுக்கு தான் கான்பிடென்டா இருக்கானே, அவன் நல்ல ஃப்ளோவா தானா வரும். ஏன்னா இப்படி இல்ல, இப்படிப்பட்ட பயத்துல இருக்கிறவனுக்கு என்ன வேணும்னா இந்த ஃபியர்லெஸ்னஸ் போக்கடிக்கணும். அதனாலதான் குரு உபசதனம் பண்றான், அதனாலதான் அம்பாள்லாம் காமிச்சுட்டு இருக்கும் போது அபயமுத்திரத்தை காமிச்சுட்டு இருக்கா. எல்லாருக்கும் பயம், சம்சாரத்துல எதை பார்த்தாலும் பயம். கொஞ்ச நாள் ஆச்சுனாக்க நமக்கு வியாதி வந்துருமோன்ற பயம், இந்த துட்டு இல்லாம போயிடுமோன்ற பயம், பையன் என்ன காப்பாத்தாம போயிடுவான்ற பயம், வீடு இடிஞ்சு விழுத்துணுமான்ற பயம், காருக்கு அவ்வளவு தூரம் போய் எடுத்துன்னு போகும்போது நடுவு நின்னுடுமான்ற பயம், எதுக்கெடுத்தாலும் பயம் பயம் பயம்னா கான்பிடன்ஸ் இல்ல. என்ன ஏன் இதா, இதுதான் சம்சார தாபம். இதை யாரு புரிஞ்சுக்கிறானோ அவன் கடையை தெரிஞ்சிட்டு இங்க வேளாண்டத்துக்கு வந்துடான். இது தெரியாதவன் என்ன பண்ணிட்டு இருக்க, அங்கேயே போகணுன்னு இருக்கான் தெரியாம. அப்படியே கஸ்தூராக்கியா பிராப்தியதே பலம் கிர்மகம் கர்ம கிம்பரம் கர்ம தஜ்ஜடம் ஸ்ருதி மகோததௌ பதன காரணம். அந்த சுழல்ல மாட்டிட்டு தக்கே விழுதான், அதையே சுத்திட்டே இருக்காங்க. இத தெரிஞ்சுட்டா இந்த சிஷ்யன் என்ன பண்ணிட்டான், நேரம் வந்துட்டான். ததாவதந்தம் சரணாகதம் தொம், அப்படியே சரணம் அடைந்தான் அவர்கிட்ட. என்ன சரணம் அடைஞ்சு சம்சார தாவானல சம்சாரம், இந்த சம்சாரம் என்ற காடு, தாவானாக்க காடு, தாவாகினா காட்டுத்தி, இந்த சம்சார தாவால அனலம், அலம் புத்தி இல்லாதது உலகத்துல எதுன்னா நெருப்பு. ஏன் அதுக்கு பேர் அனல்னே பேரு நெருப்புக்கு, ஏன்னாக்கா அலம் புத்தியே கிடையாது. நீ எவ்வளவு பேப்பர் போட்டாலும் அதை சாப்பிட்டுட்டே இருக்கும், எவ்வளவு தூக்க போட்டாலும் அதை சாப்பிட்டு போதும்னே சொல்லாதது. அலம் புத்தி இல்லாததுனால அதுக்கு பேரே அனலம்னு பேரு. இந்த காட்டு தீ எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் அடிக்கிறது அந்த பக்கம் அடிக்கிறது எல்லா பக்கத்துல இருந்து வருது, அது அணையாம இப்படி தவிச்சுட்டு இருக்கான் இந்த சம்சாரத்துல. அப்படி இருக்கக்கூடியவன் சம்சார அனல தாப தப்தம், இதனால தவிக்கப்பட்ட அவன் நிரீக்ஷ காருண்ய, அப்படி அப்படிப்பட்ட அவனை நிரீக்ஷ அவர் பார்த்தார். அந்த குருக்கு குரு கருணையோட நிச்சயமா ஒரு அப்படி பார்த்தார். என்ன அவனை காப்ப, நிரீக்ஷ காருண்ய ரசாதிர, அவருக்கு கருண ரசத்தோட சிஷ்யனை ஆர்கரிச்சித்த, அவருக்கு மனசுல எப்பொழுதுமே ஈரம் சுவாபாவிகமா அவளுக்கு துர்ஜே ஸ்வதாஹரதி வீசி நசேஷந்தோ சொத்தை சுபாவ மதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ரே துக்க பயஹாரிணி பாத்வதன்யா சர்வோபகார கரணாய சதாத்ர சித்தா. சதா ஆத்ரகித்தா, எப்பொழுதுமே அம்பாளுக்கு எப்படிப்பட்ட சித்த ஆத்ரகித்த ஈரம், எப்போதும் ஐயோ இவன் வந்துட்டானே இவன் எப்படியாவது கம்மிச்சு விட்டுடணுமே அப்படின்னு ஒரு இரக்கத்தோட ஒரு ஈர நெஞ்சோட இருக்கக்கூடிய, அப்படிப்பட்ட ஈர நெஞ்சோட இருக்கக்கூடிய இந்த குருவானவர் அவரை பார்த்து திருஷ்டியா அவருடைய கருணை, அந்த குரு கட்டாட்சம் இருந்ததுனாலே எல்லாத்தையும் தாக்கணும். அந்த குருவனுடைய பார்வை இருக்க, அதனாலதான் இப்ப கூட குரு பயிற்சின்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், குரு பார்வை வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் நல்லது, குருபலன் வந்துச்சுன்னா கல்யாணம் அப்படின்னா. இது உண்மையான குருவனுடைய பார்வை என்னன்னாக்கா வேதாந்தத்தை கத்து கொடுப்பாருன்ற அர்த்தம். இதுதான் திருஷ்டி, அவருடைய திருஷ்டியா தத்யாத் என்ன கொடுப்பார் அவர்,
நீதாம்பா பிரம்மான்னு சொல்லி உனக்கு அபாயமான ஒரு நிலையை கொடுக்க போற. நீதாம்பா பிரம்மா, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ யாருக்கு வேண்டிய, நீ எங்கும் நிறைஞ்ச பரபிரம்மா, நீதான், உனக்கு மீறது கிடையாது, நீதாம்பா சாம்பராட்டுன்னு சொல்ல போறாரு. அப்படி சொல்லி நமக்கு அபயத்தை கொடுக்கக்கூடிய குருவை என்னன்னு அவர் இவனுக்கு அபீதிம், அபீதிம்னா தத்யாத் அபீதிம், பயத்தை பயமற்ற தன்மையை கொடுக்கிறார். பயமற்ற மாசுச்சா அப்படின்னார் பகவான் கீதையில, கோபத்தையே அடையாத நான் இருக்கேன், ஐ வில் டேக் கேர் அப்படின்னு எப்படி அபயம் கொடுத்தாரோ அப்படி இந்த குருவானவர் இந்த சிஷ்யனுக்கு அபீதின் தத்யா சகசா மகாத்மா எப்படி கொடுத்தாருனாக்க, மகாத்மாவாக வேண்டிய குரு சகசா எப்பொழுதும் ஆல்வேஸ் கொடுக்கக்கூடியவர், எப்பொழுதும் இந்த இனிமேல் மட்டும் உனக்கு எங்கிட்ட எப்ப நீ சரணடைஞ்சிட்டியோ அப்போ உனக்கு ஒரு காவலமும் இல்லை அப்படின்ற அர்த்தத்துல அவர் ஒரு பார்வை பார்த்தாருன்றத சொன்னார். தத்துவோபதேசம் கிருபையைவ குறியாத் அப்படின்னு கேட்டான். அந்த ஞானியானவர் இப்படி உபசக்தி பண்ணான். இப்ப உபசக்தி பண்ணவன உபசக்தின் அப்படி உபசக்தியை பண்ண அவனுக்கு என்ன குவாலிபிகேஷன் அப்படின்னாக்க, இவன் வந்து நேர உபசக்தி பண்ணானோ இல்லையோ அதுவும் ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன். அவன் வந்து சரணடைச்சு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்ன பார்த்த உடனே அந்த வித்வானான குருவானவர் என்ன பண்ணாரு, வித்வான் சஹா உபசக்தி நீயுஷே, அவனுக்கு அந்த உபசக்தியை பார்த்த உடனே அவனுக்கு கொடுக்க வேண்டும் ப்ராப்பராக அவன் அப்ரோச் பண்ணி, ஈயுஷேனா ப்ராப்பர் அப்ரோச், ப்ராப்பரா வந்து அப்ரோச் பண்ணியிருக்கான். ஈ தாத்துக்கு கத்தின்னு பேரு, ஈ தாத்து கதி, அதுல இருந்து வந்தது ஈயுஷே பார்ட்டிசிபிள் ஈஷே. அப்படி ப்ராப்பரா அப்ரோச் பண்ணி உபசக்தி பண்ண அவனை பார்த்து அவன் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னாக்க ஒரு நாலு குவாலிபிகேஷன் கொடுக்கிறாரு அவனுக்கு. இந்த சிஷ்யன் எப்படிப்பட்டவனாக்க, முமுட்சுவா இருக்கான், மோட்சத்துல இச்சை இருக்கு அவனுக்கு, இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும்ன்ற எண்ணம் இருந்தாதானே அவனுக்கு வரும். அவன் என்ன பண்ணான், எப்படி நச்சிகேதன் போய் யமதர்மராஜா கிட்ட கேட்டான், ஏயம் பிரேதே விசிகித்ஸா மனுஷே அஸ்தித்யேகே நாயம் அஸ்தீச இத்யேகே, இந்த மனுஷனுடைய சரீரம் போன பிறகு என்ன, சில பேர் என்ன சொல்றாங்க அஸ்தி இதிச ஏகே, சில பேர் என்ன சொல்றாங்க இதுக்கப்புறமும் இந்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அது உடம்புல இந்த நேர வைத்தரணி இதுவரெல்லாம் போய் அது எங்கெல்லாமோ போய் பிதர்லோகத்துக்கு போயிட்டு அது வந்து அதனுடைய கர்மா எல்லாம் முடிஞ்ச உடனே யாராவது இன்னொரு ஒரு சரீரத்துக்குள்ள அது போறது அப்படின்னு இருக்கிறதுனால இதை விட வேறானது ஒரு ஆத்மா இருக்குன்னு நினைச்சுட்டு சில பேர் அஸ்தீச்சே இத்தியேகே நாயம் அஸ்தீச்சிதாயிச்சு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, இந்த உலகம் போயிடுச்சுன்னா இந்த உடம்பு வந்துச்சுன்னா இந்த உடம்பு செத்து போச்சுதான் ஒண்ணும் கிடையாது, நாயம் அஸ்தீச்சே இத்தியாயி எதன் வித்யா அனுசிஷ்டத்வயம், இதை பத்திய வித்தியை நீங்க தான் சரியா சொல்லக்கூடிய ஆள் யமதர்மராஜா தான், அதனாலதான் நான் உங்க கையில வந்து ஏ வரானாமேஷ வரஸ்திதியாக இதுதான் என்னுடைய மூணாவது வரம்னு கேட்டா அவர் என்ன சொல்லணும், வரத்தை கொடுக்க வேண்டியதுதான். இவர் கேட்ட உடனே இவர் என்ன சொல்லியிருக்கணும், அனோரணியான் மகத்தோ மகியான்னு சொல்லவே இல்லை, அவர் சொல்லவே இல்லை. அதுக்கு என்ன பண்ணார், இல்லப்பா உனக்கு நிறைய துட்டு தரேன், இரண்யங்கள்லாம் தரேன், அஸ்வங்கள்லாம் தரேன், அதெல்லாம் வாங்கிக்கோ, உனக்கு என்னத்துக்கு இந்த வேலையெல்லாம், இந்த இந்த வேதாந்தம் தான் உனக்கு வேண்டாத வேலை இது, நீ போ சௌக்கியமா இருக்கு, உங்க அப்பா உடைய சௌமனசையும் கேட்டேன், அது நியாயம், உன் வயசுக்கு அதான் நியாயம், அஞ்சு வயசு பையன் முதல் வரத்துல என்ன கேட்டேன், எங்க அப்பா நல்லா என்ன ரெக்கக்னைஸ் பண்ணணும், நான் திருப்பி போனா கூட அப்படின்னு என்ன திருப்பி போனோம்னு வேற இவன் முடிவு பண்ணிட்டான், அங்க போன உடனே என்ன ரெக்கக்னைஸ் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும், நீ கேட்டா அது நல்லா இருந்தது, குழந்தைங்க கேட்கற மாதிரி இருந்தது. ரெண்டாவது வரம் கேட்ட அக்னி சயனத்தை பத்தி, ஏன்னா ஒரு வைதிகனா இருக்கும் எப்படி கர்மா பண்ணணும் கேட்கணும், அக்னி சயனம் பண்ணாரு அவன் கேட்ட விதங்கள், அவனுக்கு எப்படி எல்லாம் அடுக்கிறது, 720 கல்லை வச்சுட்டு எப்படி அந்த நாச்சிக்கு அக்னி சயனம் பண்றதுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த அக்னி சயனத்துக்கு பேர் இனிமேல் மட்டும் உனக்கு பேரையே அது வச்சு நாச்சிகேத சயனம்னு வச்சேன்னு ரெண்டாவது வரமும் ரொம்ப அழகா பூர்த்தி ஆச்சு. இப்ப மூணாவது வரம் இவன் ஆசையா கேப்பான் கொடுக்கலான்னு பார்த்தா இவன் ஏழாவது உடம்பா வேதாந்தத்தை போய் கேட்டுக்கிட்டான். வேதாந்தத்தை போய் எப்படி ஒரு அதிகாரி இல்லாம எல்லாருக்கும் சொல்லி தர முடியும், அது என்ன ரோட்ல சொல்லி தர விஷயமான தகுதின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையா, அப்படி இருக்கான்றது இவனை டெஸ்ட் பண்றதுக்காக இவனுக்கு என்ன பண்ணாரு, உனக்கு அது தர இதே தேவையரத்தராது விசிகிச்சுதான் இல்ல, நீ என்னப்பா இதை போய் கேக்குற, தேவர்கள் கூட கிடைக்காது, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா, தேவர்களாலேயே முடியாதுன்ற நீ வந்து கேக்குறான்றிய, உனக்கு நீ எவ்வளவு இரண்யம் வேணும் அஸ்வனை யாவச்சியும் நிச்சயம், நீ எவ்வளவு நாள் ஆசைப்படுறியோ அவ்வளவு நாள் இது அப்படின்னா இவன் எதுக்கும் அசையல. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும், சத்தியமேவா ஆஜாயத்தே போன எல்லாம் திருப்பி திருப்பி நீங்க கொடுப்பீங்க, நான் அனுபவிப்பேன், திருப்பி போய் ஒரு அம்மா வயசுல போறப்ப திருப்பி வருவேன், இந்த கதையே எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியது நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன, ஏஎம் கிரேதே விஜிகித்தா மனுஷே அஸ்தி தேகே நாயம் அஸ்தி ஏதத் வித்யா மனுஷி, இந்த அத்தியாத்ம வித்தியை தான் நீங்க தரணும்னு நான் கேட்டிருக்கேன்,
அதுக்கு மாத்திரம் பலம் கொடுங்கன்னு ரெண்டு மூணு தடவை இவனுடைய விவேகத்தையும் இவனுடைய வைராக்கியத்தையும் இவனுடைய சமாதி குணங்களையும் இவனுடைய மோட்சத்துல இருக்கிற தன்மையும் அவர் புரிஞ்சுட்டார். இவன் மாட்டான் மாட்டான் மாட்டான்னு எல்லாத்தையும் சொன்னதுனால புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு ஸ்ரேயஸ்ட பிரேயஸ்ட மனுஷமே தான் ஸ்ரேயஸ்னா என்ன பிரேயஸ்னா என்ன நிஸ்ரேயஸ்னா என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இப்படிதான் பிரஸ்னோபனிஷத்துல பார்த்தா இவெல்லாம் பிரம்மனிஷ்டா சகுன பிரம்மத்துல நல்லா நிஷ்ணாத்தாளா இருந்தா கூட அவ வந்து கேக்குறா இந்த ஆத்மாவை பத்தி எனக்கு சொல்லி கொடுக்கணும். பிப்பல் அது அப்படின்னா சம்பத்தரம் சம்பத்த ஒரு வருஷம் நீங்க என் கூட இருந்து இந்த காரியத்தெல்லாம் பண்ணுங்க, நான் உங்களுடைய அதிகாரத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இந்த வேதாந்தத்தை சொல்லி தருவேன். ஆல் அண்ட் சன்றி வந்து கேட்கக்கூடிய சந்தைய சப்ஜெக்ட் கிடையாது. இது நேரம் வந்த ஒண்ணு எந்த சப்ஜெக்ட் இருந்தாலுமே அதிகாரத்தை பார்த்தா கொடுப்பான். நீங்க ஒண்ணு இல்லாத ஐஐடி போனோம்னா கூட நீங்க உங்களுடைய மார்க் வாங்கணும் ஜெய் எழுதணும்னு அப்படி வச்சுட்டு இருக்கும் போது இவ்வளவு பெரிய விஜயை நீங்க கொடுக்கறதுனா அதிகாரித்துவம் பார்க்காம இருக்க முடியுமா? அதனால அந்த அதிகாரித்துவம் இருந்தாதானே கொடுப்பான்ற மாதிரி இங்க என்ன ஆச்சுன்னா இவன் வந்து கேட்டா இவர் கருணையோட பண்ணிட்டாரு. இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா இந்த நாலு குவாலிட்டி இவங்கிட்ட இருக்குன்றத பார்த்த பார்த்ததுனாலதான் இப்ப சொல்றதுக்கு ஆரம்பிக்க போறாருன்றது சூச்சனை பண்ணி உபசக்தி நியூஷே அவனுக்கு என்ன குவாலிபிகேஷன்னா முமுக்ஷுவா இருக்கான் அவன். இந்த சம்சார தாபம்ன்றது அவனுக்கு தெரிஞ்சிட்டு தெரியும். அதனால இதுல இருந்து எப்படி விடுபடணும்ன்ற ஆசை மோட்சணத்துல ஒரு இச்சை இருக்கிறதுனால தானே முமுட்சா, அந்த மோட்சணத்துல ஒரு இச்சையோட வந்திருக்கிறதுனால அவன் முமுட்சு. அப்படிப்பட்ட அந்த முமுட்சுவுக்கு யதோக்த காரியமே அவன் எப்படி பண்ணியிருக்கான்னா யதோக்தமா ஸ்ருதியில ஸ்மிருதியில என்ன சொல்லியிருக்கோ அது மாதிரியே இருந்து வாழ்ந்தவன். அது ஒரு குவாலிபிகேஷன் வேணுமா? கர்மகாண்டத்துல சொன்ன மாதிரி வாழ்ந்திருக்கான் அவன். பக்தி உபாசனை கர்மா எல்லாத்தையும் பண்ணி யதோக்த காரியத்துல சூச்சனை அது பண்ணியிருக்காரு. எப்படி வேதோக்த காரியம் எப்படி இன் கீப்பிங் வித் தி வைதிக ட்ரெடிஷன்ல இருக்கான், வைதிக மார்க்க பரதனா இருக்கான், வைதிகனா இருக்கான், அதையும் பார்த்தாரு அவர். இது ரெண்டாவது குவாலிபிகேஷன் அதுல அடிச்சான். அது மாத்திரம் இல்ல பிரசாந்த சித்தாய இந்த ஒபீடியன்ஸ் இந்த கருணை இந்த அடக்கம் இவர் போய் பார்த்த உடனே இவருக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து மனசை அடங்கின ஒரு ட்ராங்கிள் மைண்ட் இருக்கிறவனுக்கு தான் இதெல்லாம் வந்து நேச்சுரலா வரும். இல்லைன்னா வரவே வராது. இல்லைன்னாக்க திமுறா பேசிவிடுவான். இவளுக்கு எப்படி அப்ரோச் பண்ணவோ அப்படி அப்ரோச் பண்ணிருக்காங்க. எப்படி பண்ணீங்கன்னா ஒபீடியன்டா பண்ணிருக்கோம். அதுவும் எப்படிப்பட்ட ஒபீடியன்ஸ்? பயத்துல பண்ற ஒபீடியன்ஸா? இல்ல இல்ல இவர் ஒன்றும் பயங்கர ஆள் எல்லாம் இல்லையே. நேச்சுரலா வருது. நேச்சுரலா வருதுன்னா என்ன அர்த்தம்னாக்க சமாதி சம்பன்னா இருக்கான்ற அர்த்தம் இல்லையா? சமம் நல்ல ஒரு மைண்ட் கண்ட்ரோலோட இருக்கிறவனுக்கு தான் இந்த குணங்கள்லாம் வரும். இந்த அடக்கங்கள் நமஸ்காரம் பண்றது பெரியவாளை எப்படி அப்ரோச் பண்றதுன்றது தெரியும். இன்னும் போய் பேசக்கூடாது, ஒரு நல்ல வார்த்தைகள் தான் வாயில வரணும் அப்படின்னு உபசக்தி வர்த்தம் பண்றான்னா முமுட்சுவா இருக்கான், வைதிக மார்க்கத்திலேயே இருந்தவனா இருக்கான், நல்ல அடங்கின மனசோட வந்து ஒரு திமுறும் இல்லாம ரொம்ப ஒபீடியன்டா கேக்குறான். என்ன இவனுக்கு தானே சொல்லணும் பிரசாந்த சித்தாய அப்புறம் சமாந்திதாய அப்படின்னு போட்டாரு. இப்ப இந்த இடத்துல தகராறு வருது. சமம் பிரசாந்த சித்தாயனால என்ன அர்த்தம்? மனோ நிகிரகம் தான், மனசை கண்ட்ரோல் பண்ணினவன் தான் பிரசாந்த சித்தனா இருப்பான். அப்படிப்பட்ட அவனுக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சமத்தை சொல்லியாச்சு. இப்ப திருப்பியும் சமாந்தி தாயன்னா இதுக்கு என்ன சொல்றது? புனருக்தி தோஷம் வந்துருமே அப்படின்னு சொன்னா இந்த சமாந்தி தாயக்கு அர்த்தம் என்னன்னா தமாந்தி தாயன்னு புரிஞ்சுக்கணும். சமான்னாக்க இந்த இடத்துல சமா தமா முதலியவைகள்ல இருக்கக்கூடிய தமா அப்படின்னா சென்சரி கண்ட்ரோலும் இவனுக்கு இருக்கு. எப்படி இவனுக்கு நாக்க அடக்கணும்ன்றதும் தெரியறது. அந்த நாக்க அடக்கிறதுன்னா என்ன? எப்படி பேசணும்ன்றதும் தெரியுது. சபலமா அது சாப்பிடுறேன் இது சாப்பிடுறேன்ற ஒரு கண்டிஷனும் போகக்கூடாத தங்கை உடையவனாக இருக்கிறான் முதலிய சென்சரி கண்ட்ரோலும் இவ இருக்கு. அப்படிப்பட்ட சமாந்தி தாய இது எதனால இப்படி சொல்ல வேண்டி இருக்குன்னாக்க இது முண்டக உபநிஷத்துல இந்த உபநிஷத்துல இந்த ஸ்லோகம் வருது. அதான் இந்த அந்த மந்திரத்தை மனசுல வச்சுட்டு இந்த ஸ்லோகத்துல எழுதியிருக்காரு. தஸ்மை சவித்வான் உபசன்னாய சம்யக்கு பிரசாந்த சித்தாய சமாந்விதாய ஏனாட்சரம் புருஷம் வேத சத்தியம் புரோவாச்சதாம் தத்வதோ பிரம்ம வித்யா அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு. இப்படி பிரசாந்த சித்தனாகவும் சமாந்விதாய வரும்போது ஆச்சாரியால என்ன பண்ண பிரசாந்த சித்தனா இருந்தா தமதம் சமத்தை வச்சுக்கீங்க. சமாங்கிதாயனாக்க சமதமாதியில இருக்குல்ல தமாதி விஷயங்க தமம் உபரதி திதிக்ஷா இதெல்லாம் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இவனுக்கு இவ்வளவு காலிக்கு முமுட்சுத்துவம் யதோக்த காரித்துவம் சமா பிரசாந்த சித்தம் சமாங்கிதாயம் தமம் முதலிய கண்ட்ரோல இருக்கக்கூடிய அவனுக்கு இவ்வளவு குவாலிபிகேஷன் இருக்கு. என்ன தசூலி ஆகணும் பண்ணித்தான். அதனால தத்துவ உபதேசம் தத்துவ உபதேசம் தத்துவன்றதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தத்து பொம்முன்னு ரெண்டா பிரிக்கலாம். இல்ல சேம் பரதமா அந்த தத்துவத்தை அந்த உண்மையை அந்த உண்மையாக இருக்கும் தன்மையை தத்துவத்தை உபதேசம்
பண்ணார். எப்படி? கிருபையா ஏவ குறியார், கிருபையா கருணையினாலேயே அவர் செய்வார். இவ்வளவு குவாலிபிகேஷன் ஒரு பையன், முமுட்சுத்துவம் எது இருக்கு, யதார்த்த காரித்துவம் இருக்கு, ஸ்ருதியில என்ன சொல்லிருக்கோ, ஸ்ருதியில என்ன சொல்லிருக்கோ அப்படி பண்ணிருக்கான், பிரசாந்த சித்தனா இருக்கான், சமன்விதானா இருக்கான், ஒபீடியண்டா வேற வந்திருக்கான், எல்லா குவாலிபிகேஷனும் இருக்கக்கூடிய அவனுக்கு கம்பேஷனான அந்த குரு என்ன பண்ணுவாரு, தத்துவ உபதேசம் குறியார். அவர் தத்துவ உபதேசத்தை பண்ணித்தான் ஆகார். அவர் எப்படி பண்றாரு தத்துவ உபதேசம்? முதல்ல அப்படி தவிச்சுன்னு வந்த அவனை பார்த்து, மா பைஷ்ய வித்வம் சவணாஸ்ய பாயஹ சம்சார சிந்தோ தரணேஸ்தி உபாயஹ ஏனைவ யதாயதயோஸ்ய பாரம் தமேவ மார்க்கம் தவ திர்விஷாமி அப்படின்னு ரொம்ப உருகிட்டார். அவனை பார்த்த உடனே சந்தோஷம் அடைஞ்சு, மா பைஷ்ய ஃபியர் நாட், மா டோன்ட் என்ன பைஷ்ய ஃபியர், டோன்ட் ஃபியர், டோன்ட் பி அஃப்ரைட் அப்படின்னார். மா பைஷ்யன்றத இன்னொரு விதமாகவும் இதை பண்ண மா அபைஷ்டான்னு பிரிக்கலாம். ஏன்னா அபைஷ்டானாக்க பயத்தினால பீடிக்கப்பட்டு பாசன்சில் வரான், அவனை பார்த்து மா அபைஷ்ட நீ பயந்தது சரியில்லை அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கலாம். இல்ல நீங்க நேரவே டோன்ட் ஃபியர் அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கலாம். மா பைஷ்ட வித்வன், ஹே வித்வன் அப்படின்னாரு. ஹே வித்வன்னா என்ன, கமிட்டடா வரக்கூடிய வித்வானேன் அர்த்தம். ஹே வித்வன்னா இவனுக்கு ஏற்கனவே ஊகா போக லட்சணனா தானே வந்திருக்கான், அதனால அவனை வந்து ஒரு குரு அட்ரஸ் பண்ண, ஹே வித்வன் மா பைஷ்ட நீ ஒண்ணும் பயப்படவே பயப்படாத, டோன்ட் ஃபியர் அப்படின்னு. நாஸ்தி அபாயா, ஒரு ஒண்ணு கெட்டு போல, ஏன் அப்படி டென்ஷன் ஆகிற எல்லாம் இன்னும் எல்லாரும் இப்படிதான் இருக்கான், உன்ன மாதிரிதான் எல்லாரும் உலகத்துல இருக்காங்க, ஆனால ஒண்ணு அபாயமே கிடையாது, ஒரு டேஞ்சரும் கிடையாது, எல்லாரும் இப்படிதான், நான் அப்படிதான், நீ அப்படிதான், எல்லாரும் அப்படிதான், ஒண்ணு காலப்படாது அப்படின்னு முதல்ல அவனுக்கு சூத்திங்கான வயசு சொன்னார். ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு வார்த்தை, ஒரு பேஷண்ட் வந்தானாக்க அந்த டாக்டர் மெயினா அவனுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டாலே அவனுக்கு பாதி வைத்தியம் அது. நீங்க அதுக்கப்புறம் ஆயிடுனே இவ்வளவுதானே, இது பத்து நாள்ல சரி போட்டுலான்னாக்க அவனுக்கு அப்பவே மருந்து சாப்பிட்ட மாதிரி. அதுக்கப்புறமா தான் நிஜமான டயக்னோசிஸ், அதுக்கப்புறம் தான் மெடிசன். இதுதானே உலகத்துல நீ இது நீங்க கேட்கும் போதே வரும்போதே நல்ல வார்த்தையில ஒன்னும் கவலைப்படாத, யூ ஆர் நாட் அட் ஆல் இன் டேஞ்சர் அப்படின்னு அவன் ஏதோ பயந்துன்னு போனா, ராத்திரி ஏதாவது தூக்கம் இல்லைன்னு அவ்வளவுதான் நம்ம லைஃபே போச்சு, நாளைக்கு போய் ரேஷன் கார்டுல இருந்து எல்லாத்தையும் மாத்திடலாம், எந்த பூட்டுக்கு எந்த சாவின்னு பையனுக்கு சொல்லலாம்னு எல்லாம் ராத்திரி இமேஜின் பண்ணு, காத்தால வெளிச்சம் வந்தோடனே சரியாயிடுவாரு அவரு, அந்த பயத்துலதான் எல்லாரும். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போன உடனே டாக்டர் அவருடைய பிரச்சனை எல்லாம் கேட்டாரு, அவ்வளவுதானே அப்படின்னு உடனே அவருக்கு இன்னும் தம்பு வந்துச்சு, அவ்வளவுதானா நான் என்னமோ அப்படி பயந்தேனே அப்படின்னாரு. அவ்வளவுதானே பத்து நாள்ல சரிப்படுத்திடலாம்னு சொன்னாரு. இன்னும் அவருக்கு சந்தோஷம் வந்துச்சு, பத்து நாள்ல சரிப்பட்டுலாம்னு சொல்லிட்டாவது மட்டும் இல்ல, ஒரு மருந்து வேற எழுதி கொடுத்தாரு, அந்த மருந்து போய் வாங்கி சாப்பிட்ட உடனே அவர் இந்த சைக்கலாஜிக்கலி அவர் குணமாயிட்டாரு. அது மாதிரி இப்படி தவிச்சுன்னு வந்து இவன் கேட்டான், அவனை பார்த்த உடனே அந்த குருவானவர் நல்ல டாக்டர் வழி அவர் அவர் கரெக்ட் மா பைஷ்ட வித்தம் தவநாஸ்தி அபாய, ஒண்ணு ஒரு அபாயமும் இல்லப்பா, சம்சார சிந்தோகோ தரனே அஸ்தி, இந்த சம்சாரத்தை பார்த்தானே நீ கவலைப்படுற, இதை தாண்டறதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கு, உபாயங்கள்லாம் இருக்கு, ஒண்ணு கவலைப்படாத, அந்த உபாயத்தை உனக்கு சொல்லித்தரேன், இனிமேல் பற்றி இந்த உலகத்தை பத்தி நீ பயப்பட வேண்டிய அவசியமா கிடையாது அப்படின்னு. அஸ்தி உபாய சம்சார சிந்தோகோ தரணே, இந்த சம்சார சிந்துவை தரணம் பண்ணுவதற்கு, தரணம் பண்ணுவதுன்னா கடந்து போவதற்கு, நீந்துவதற்கு, சம்சார சிந்தோகோ தரணே அஸ்தி உபாய, உபாயம் ஒன்னு இருக்குப்பா, நல்ல சாதனை எல்லாம் இருக்கு, நீ ஒன்னு கவலைப்படாது, குரு சிஷ்ய பரம்பரையிலேருந்து நாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்துதான் வந்திருக்கோம், நீ ஒன்னு கவலைப்படாத அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு பாதி சரியா போயிடுச்சு. வந்தவனே ஏனை வயாதா எதையோஸ்ய பாரம் எதையா கமிட்டடா இருக்கக்கூடிய எதையஹானாக்க சுவாமிகள், எதிகள்னாக்க என்ன அர்த்தம்னா சன்னியாசிகள்ன்ற அர்த்தம், இன்னொரு அர்த்தம்னா எதனசீலஹா எதையா கமிட்டடா இருக்கான் பாருங்க, சன்னியாசி மைண்ட் இருந்தாலே போதும் அவனுக்கு, அப்படிப்பட்ட இருக்கிறவர்களுக்கு எதுலையுமே சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய மைண்ட் இருக்கக்கூடியவர்கள் இருக்காத அவர்களுக்கு பேரு எதையா. சாதாரணமான வேதாந்த விஜயான சுனிச்சிதார்த்தாக நம்ம சொல்லணும், ந கர்மனான பிரஜையா தனேன தியாகேனைக்கே அமிர்தத்துவமான குரு பரேன நாகம் நிகிதம் குகாயம் விப்ராஜதே யத்யதே அபிஜன், வேதாந்த விஜயான சுனிச்சிதார்த்தாக சந்நியாச யோகா யதய சித்த சத்வாக, இந்த எதிகளாக இருக்கிறவர்கள் சுத்த சத்துவத்தோட கூடினவர்கள், வேதாந்த விஜயானத்துல ஒரு நிச்சயம் உடையவர்கள், அதனால வேதாந்த விஷயம்தான் நம்மளை காப்பாத்துன்றதுல நிச்சயம் யாருக்கு இருக்கோ அவர்கள் எதையார்கள். இன்னும் அப்படிப்பட்ட எதிக்கெல்லாம் ஏனைவ யாத்தா, எதன் மூலமாக இவர்கள் ஒரு ஸ்தானத்தை அடைந்தார்கள், அந்த சந்தோஷத்தை பிறவி பெருங்கடலை நீந்தக்கூடிய பிரம்மானந்தத்தை யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ குருமார்கள் அவர்கள். ஏனை அப்படின்னா என்ன அர்த்தம், இதெல்லாம் டைம் டெஸ்டட், எல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருந்து பண்ணி இது வந்து இது ஏதோ
ஏதோ புத்தகத்துல இருக்க மாதிரி புதுசா கண்டுபிடிக்கிறான் பாருங்க. ஆமா, இதெல்லாம் குரு சிஷ்ய பரம்பரையில இந்த மாதிரி தப்பிக்கு வந்தவர்கள் உண்டு, அதை தாண்டினவர்கள் உண்டு, அதை தாண்டினவர்கள் இவர்களுக்கு உபதேசம் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய எதிகள்லாம் ஏனையில யாதா இந்த நிலையை எப்படி அடைந்தார்களோ, சந்தோஷமான ஒரு நிலை, பேரானந்தமான ஒரு நிலையை ஏனைவ யாத்தா எதன் மூலமாக அடைந்தார்களோ, அஸ்ய பாரம் இந்த சம்சாரத்தினுடைய அக்கறை அண்ணா, இது துக்க கடல்ல இருக்கக்கூடிய நீ ஆனந்தமான பெருக்கெடுக்க கூடக்கூடிய பேரானந்தத்தை அனுபவித்தவர்கள் எந்த மார்க்கத்தில் இந்த எதிகர்கள் எல்லாம் அனுபவித்தார்களோ, தம் அதை மார்க்கம், தம் மார்க்கம் அந்த மார்க்கத்தை தவ நிர்ணயிச்சாமை, உனக்கு தவ உனக்கு நிர்ணயிச்சாமை காண்பிக்கிறேன், நிர்தேசோ இப்படி காமிக்கிறேன், உள்ளங்க இல்லிக்கணி மாதிரி காமிக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறமா இல்ல இதோ இப்பவே காமிக்கிறேன், இங்கேயே நீ எப்போ இங்க வந்த இகைவ இங்கேயே உனக்கு ஜீவன் முக்தியே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, இங்கேயே தவ நிர்திசாமி இதோ இங்க பாக்குற மாதிரி நான் உனக்கு காமிக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சிஷ்யனுக்கு சொன்னாருன்னாக்க, இது என்ன கவுன்சிலிங் கொஞ்சம் பார்க்கணும் இந்த காலத்துல, அப்படியே கவுன்சிலிங்க அபாயமே கிடையாது, நினைச்ச அதுக்கு உபாயம் இருக்கு, அந்த தரணத்துக்கு, அது அந்த தரணத்துக்கு உபாயத்தை நான் சொல்றேன், ஏனை பையாத்தா எதையோ அபாரம், எதை மூலமாக இந்த எதீஸ்வரர்கள்லாம் நம்ம குருமார்கள்லாம் முன்னோர்கள்லாம் இந்த அக்கறையை போனார்களோ, எதை வைத்துக் கொண்டு போனார்களோ அந்த மார்க்கத்தை, அந்த மார்க்கத்தை தவநீர் தமேவ மார்க்கம், அந்த அந்த ஒரு மார்க்கம் தான் இருக்கு, ஏவகாரம் வேறப்பட்ட இருக்கிறது ஏகமே அத்விதீயம் பிரம்ம, அதுதான் குருதேவாதி கச்சேத் அப்படின்னு அங்கங்க ஒரு ஏவகாரத்தை கூட வேதாந்தம் ஒண்ணுதான் இருக்கு. அப்படி இந்த மார்க்கம் ஒண்ணுதான், ஞான மார்க்கம் ஒண்ணுதான் இருக்கு, அது மூலமா தான் எல்லாரும் இந்த நிலையை அடைந்தார்கள், இந்த பேரானந்தமான ஒரு நிலையை அடைந்தார்கள், அந்த நிலையை உனக்கும் நான் காமிக்கிறேன், தவநீர் தீசாமி இதோ இங்கேயே காமிக்கிறேன், நீர் தீசாமி எடுத்து காமிக்கிறேன் அப்படி காட்டித்தரேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னார். அதே விஷயத்தை திருப்பி சொல்ற ரெபிடிஷன், அவர் சொன்ன அதே விஷயத்தை இது சொல்ற, அஸ்தி உபாயா மகான் கஷ்டித்து, பெரிய உபாயம் ஒண்ணு இருக்கு, சிறந்ததான ஒரு உபாயம் இருக்கு, சிறந்த உபாயம் ஒண்ணு இருக்கு, அது இந்த மாதிரி உபாயம் இப்படி எப்படி எல்லாம் சொல்ல முடியாது, அது சஸ்பென்ஸ் உங்களுக்கு, என்ன உபாயம், பக்தியா பஜனை பண்ணணுமா, என்ன பண்ணணும், கர்மா பண்ணணுமா, முழு வேதத்தை படிக்கணுமா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான், எப்படி இந்த சம்சாரத்துல தப்பிப்பேன்னு, இதெல்லாம் இல்ல, பெரிய உபாயம் ஒண்ணு இருக்கு, அஸ்தி உபாய மகான் கஷ்டிட்டு, ஏன்னா ஒரு டென்ஷன் ஒண்ணு கிரியேட் பண்றாரு, அது என்ன நமக்கு தெரிஞ்சதுதான், வேதாந்தம் சொல்ல போறாரு, பாக்கி எல்லாம் உனக்கு துக்கத்தோட இருக்கக்கூடிய ஆனந்தத்தை கொடுக்க முடியும், ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு, உன்னை உண்மையான ஆனந்தத்துல கொண்டு போய் காமிக்கக்கூடிய உபாயம் எங்க இருக்கு, அந்த வேதாந்த சாஸ்திரத்துலதான் இருக்கு அப்படின்னு அந்த மனசுல வச்சு, அஸ்தி உபாய மகான் கஷ்டித்து, ஒரு விஷயம் இருக்கு பா, கஷ்டித்து உபாய அஸ்தி மகான் விஷயா, பெரிய உபாய சம்சார பயனாசனா, அது எப்படிப்பட்டன்னா இந்த சம்சார பயம்னு இருக்க அதை கூண்டோட அழிச்சு போயிடுவா, நீ ஒன்னும் கவலைப்படாத, கூண்டோட அழினா அஜ்ஞானத்தையும் அழிக்கும், அந்த அஜ்ஞானத்தினாலதானே உனக்கு நான் சின்னவன்றதுனாலதானே உனக்கு ஐ எம் நாட் கம்ப்ளீட்ன்றதுனாலதானே இந்த பயம்லாம் வந்தது, நான் ரொம்ப சின்னவன், எனக்கு எங்க இருந்து சார் வரப்போறது, நான் எப்படி சார் இது தெரியுதா, இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் என்ன வந்தது, காரணம் என்ன, அந்த அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தை போனா மாத்திரம் போகாது, அது சமூலமா போகணும், அதனால வரக்கூடிய அந்த ஆப்ஷூட்லயும் போகணும், அப்படி பண்ண ஒரு கட்டி ஆபரேஷன் பண்ணாக்க மேலோடமா எடுத்துட்டு போயிடுவான் டாக்டர், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அடுத்த சம்மருக்கு அதே இடத்துலயே வரும், அதனால ஒரு நல்ல சர்ஜனா இருந்தா என்ன பண்ணுவான், அந்த சிஸ்ட நீட்டா உள்ள போய் அதுல இருந்து எடுத்தானா திருப்பி வராது, அந்த மாதிரி அஜ்ஞானத்தை வெறும போச்சுனா போதாது, சமூலமா அந்த அஜ்ஞானத்தை வெட்டி எடுக்கணும், இந்த சம்சார பயநாசனா அப்படிப்பட்ட உபாயம் ஒண்ணு இருக்கு, இந்த சம்சார பயத்தை நாசனம் பண்றதான ஒரு விஷயம் இருக்கு, தேன தீர்த்வா பவாம் போதிம், இந்த பவ இந்த பவ அம்போதிம், பவ அப்படின்னா சம்சாரம், அம்போதின்னாக்க கடல், இந்த சம்சார கடலை தேன அதனால தீர்த்துவா தாண்டி புள்ளானி, என்ன அந்த சம்சாரத்தை இந்த துக்கமான சம்சார கடலை நீந்துவதற்கான உபாயம் ஒண்ணு இருக்கு,
அது எல்லா சம்சார பயத்தையும் மொத்தமா பொசிக்கப்படும். அதுதான், அது மாத்திரம் இல்ல, அது மாத்திரம் போனா போதாது, உனக்கு பரம ஆனந்தத்தோடய நீ இருப்ப. குற்ற நிவர்த்தி மாத்திரம் வந்தா போறது, சுகப்பிராப்தி வேணும். ரெண்டுமே நமக்கு என்ன மனசுக்குள்ள எங்களுக்கு துக்க நிவர்த்தி எதுக்காக நம்ம கேட்கறோம்? சுகப்பிராப்தியை தான் மனசுல வச்சுட்டு இருக்கோம். சுகப்பிராப்தி சுகப்பிராப்திக்காக, துக்க நிவர்த்தி சுகப்பிராப்திக்காக தான் இல்லையா? அதனால எனக்கு தெரியும் நீ தபிக்கிறியே, நீ தபிக்கிறது மாத்திரம் இல்ல, அது மாத்திரம் போகாது. உனக்கு சந்தோஷத்தையும் பரம ஆனந்தம், இது வரைக்கும் நீ பார்க்காத பரம ஆனந்தம், தேச வஸ்து கால பரிச்சின்னம் இல்லாததான ஒரு ஆனந்தம் பர ஆனந்தம். பாக்கி ஆனந்தங்கள்லாம் இந்த தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ வசுவனாலேயோ கட்டுப்படக்கூடிய ஆனந்தங்கள் தான் நமக்கு தெரிஞ்ச ஆனந்தம். இந்த தேசத்தினாலேயும் காலத்தினாலேயும் வசுவனாலேயும் கட்டுப்படாத எதுவோ அதான் பரம். அந்த பரமான ஆனந்தத்தை ஆப்ஸ்யசி, நீ நிச்சயமாக அடைவாய். அஸ்தி உபாயா மான் கச்சிது சம்சார பயநாசனா பரமானந்தி, பரம ஆனந்தத்தை நிச்சயமாக நீ அடைவாய் அப்படின்னு சொன்னார். என்ன அந்த விஷயம் அப்படின்னாக்க, இப்பதான் அந்த சஸ்பென்ஸ் தூக்கி விட்டாரு. இதுதான்ப்பா உலகத்திலேயே பெஸ்ட் மெடிசின்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. பாக்கி மெடிசின்லாம் திருப்பி திருப்பி வரும், அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ கேரண்டி, டாக்டரே கேரண்டி கொடுக்க மாட்டான் உங்களுக்கு திருப்பி வருமா வர. ஆனா எங்க கையில இருக்கக்கூடிய ஒரு மிஷின், ஒரு பேஷகம் பிஷக்கு நாங்க ஒண்ணு வச்சுக்கோங்க, அதுதான் வேதாந்தம்ன்ற மெடிசன். அது என்ன வேதாந்தம்னாக்க, செல்ஃப் நாலேஜ். அதுதான் உங்களை பத்தியதான அறிவு. உங்களை பத்தியதான அறிவு இல்லாததுனாலதான் உங்களுடைய பிரச்சனைக்கு எல்லாம் காரணம். உங்களை நீங்க யாருன்றத நீங்க காமிச்சு கொடுத்துட்டு பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனைன்றது இங்கேயும் கிடையாது எங்கும் கிடையாது. இப்பவே நீங்க அடைய வேண்டியதை அடைந்தவராக ஆகிவிட்டீர்கள்னு சொல்லக்கூடிய அந்த மெடிசின் என்ன அப்படின்றது அந்த செல்ஃப் நாலேஜ் தான் மெடிசின். அது எதனால போகும் அப்படின்னா, வேதாந்த விசாரத்தினாலதான் போகும். சாஸ்திர விசாரேனைவ அது வருது, ஞானாதேவத்து கைவல்யம் அப்படின்னு சொன்னாரு. யாரு அவன் தபிச்சுட்டு பரீட்ச லோகான் கர்மச்சி தான், இந்த கர்மாவனால செய்யப்பட்ட இந்த உலகத்தினாலலாம் பரீட்சை பண்ணான். நாஸ்தி அகிருதா மோட்சா கிருதேன கர்மனா போவதி. இந்த அகிருதமான மோட்சம் செய்யப்பட்டதா இருந்ததேயான ஒரு நாள் போயிடுவேன், செய்யப்படாததான ஒரு மோட்சம் கிருதேன செய்யப்படக்கூடிய கர்மம் அவனால ஒரு நாளும் அடைய முடியாது அப்படின்னு நிச்சயம் பரீட்சை பண்ணி நிச்சயம் பண்ணான். அவன் என்ன பண்ணா, தத் விஜயானார்த்தம், அப்படிப்பட்ட விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு வேதாந்தம் அப்படின்னு தத் விஜயானார்த்தம் அதை அறிந்து கொள்ளும் பொருட்டு தத் விஜயம் குருமே அபிகச்சேன், ஒரு நல்ல குருவே அபிகச்சேன், அவரையே தான் நாடணும். வேற யார்கிட்ட போனாலும் இது கிடைக்காது பதில், உங்களுக்கு எங்க போனாலும் கிடைக்காது இது, அவர்கிட்டதான் குரு கிட்டதான் போனோம். குருமே அபிகச்சேன், எப்படிப்பட்ட குரு, ஸ்ரோத்ரியமா இருக்கணும், அவர் சந்தோதித்தனா இருக்கணும், விஷயங்கள்லாம் தெரிஞ்சவரா இருக்கணும், பேசிக் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சிருக்கணும், எப்படி அவன் கேட்டாலும் சொல்லக்கூடியதா இருக்கணும். ஒரு சிஷ்யா இருப்பான், நல்ல சிஷியனா இருப்பான், அவனுக்கு வந்து தர்க்கம் மீமம் செல்லம் தெரியாது, அவன் நேரம் சொல்றதை கேட்பான். இன்னொரு சிஷியா இருப்பான் தார்க்கிக புத்தியோட, அவன் எப்படி கேட்டானோ அவனுக்கும் சொல்ல தெரியணும், அதனால இவர் படிச்சவரா இருக்கணும், இல்ல எனக்கும் சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்ல, படிச்சவரா இருந்தா அவனுடைய சந்தேகத்தெல்லாம் போக்கணும், அவனை பிரம்மமா ஆக்கணும்னா அவர் எப்படி இருக்கணும், அவரும் பிரம்மனிஷ்டனா இருக்கணும். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், அப்படி இருந்தா அவர்கிட்ட எது இருக்கோ அதுதான் கொடுக்க முடியும், பிரம்மனிஷ்டனா இருக்கும். ஸ்ரோத்ரியம் பிரம்மதிஷ்டம் சமித் பாணிகி, அவர்கிட்ட போய் அடைஞ்சான் அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கிறதுன்னு அந்த உபநிஷத்துல சொன்னோம். அதே விஷயம், இப்படி யாரு ஒருவன் நம்ம கையில வந்து கேட்டானா, இப்படி சம்சாரத்தை போன்றது தீவிர மூக்ஷத்துவம் இருக்கு. அவர் வேதாந்த சாரத்துல மூக்ஷத்துவத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு, தீவிர மூக்ஷத்துவம் தான் மூக்ஷத்துவம்னு சொல்லியிருக்காரு அவரு. அது என்ன தீவிர மூக்ஷத்துவம்னா, தீவிர வைராக்கியம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் தீவிர முமுட்சுத்துவம் இருக்கும். அவர் சன்னியாச கிரந்தங்கள்லாம் அப்படிதானே இருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, எப்படி தலையில நெருப்புப்பட்டுனாக்க ஓடி போய் அவன் குளத்துல அப்படி குதிப்பானோ, அப்படி இந்த சம்சாரத்தை பார்த்துட்டு ஓடி போய் அவன் குருகால உந்து அந்த வேதாந்தத்தை படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி இவன் வந்திருக்கான் இந்த சிஷ்யன், சம்சாரத்தினால இந்த காக்கத்தின்னு நினைச்சிட்டு அப்படி வந்திருக்கான். அவனை பார்த்து இவனுக்கு சொல்ல போறாரு இப்போ, வேதாந்தார்த்த விசாரேன ஜாயதே ஞானமுத்தமம் தேனாத்யந்திக சம்சார துக்கநாசோ பவத்யனோ. இந்த வேதாந்தம் அர்த்தத்தை விசாரம் பண்ணுவதனால், வேதாந்தத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு, சத்து துவம் அசி அப்படின்றதுதான் வேதாந்தத்தினுடைய அர்த்தம். அதை யார் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ, அகம் பிரம்மா அஸ்மி அப்படின்னு அதை புரிஞ்சுக்கொள்வான். இந்த வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை விசாரம் பண்ணுவதன் மூலமாக, இந்த உபதேசத்தை இந்த வேதாந்த விசாரத்தினால்தான், சாஸ்திர பட்டணத்தினால மட்டும்தான் அந்த மோட்சமானது கிடைக்கும் அப்படின்றதுனால, வேதாந்த அர்த்த விசார வேதார்த்த விசாரேன்னு கூட போடல அவரு. வேதார்த்தத்தை விசாரம் பண்ணனாக்க சொர்க்கத்துலதான் ஆசை வரும், ரொம்ப ஊருச்சி மேலதான் ஆசை வரும், நம்ம சந்தோஷமா இருக்கலாம் சொர்க்கத்துல, இந்த ஊரை விட நல்லா இருக்கும் தான் நினைக்கிறான்.
ஆனா இந்த ஊர்ல இருக்கிறது அங்க போனா கூட அது துக்கம்னு கண்டுபிடிச்சவன் இந்த வேதாந்தம் படிச்சவன் தான். இவனுக்கு தான் தெரியுது, ஐயோ இப்படி போய் அந்த சொர்க்கத்துல போனா சீனே புண்ணிய மத்திய லோகம் மிஷந்தின்னு சொல்லியிருக்கேன், அங்க போனாலும் இங்கதான் வந்து ஆகணும், என்னைக்கு இருந்தாலும் இங்க இதை படிக்காம போகவும் முடியாது, அதுக்கு நான் ஏன் அவ்வளவு தூரம் போய் அவ்வளவு பெரிய ரூட்டு போட்டு வரணும், நான் இங்கேயே படிச்சிருவானே இப்போ அப்படின்னு நினைச்சிட்டு யாரு பயந்தன் ஓடி வரானா அவனுக்கு தான் சொல்றேன். அதனால வேதாந்த அர்த்த விசாரேன, வேதாந்தானுடைய அர்த்தத்தை விசாரம் பண்ணுவதன் மூலமாக ஜாயத்தே ஞானம் உத்தமம், உத்தமமான அறிவு உலகத்திலேயே இது பெஸ்ட் எஜுகேஷன். இது வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சாதான் அவளுக்கு உண்மையான ஒரு திருப்தின்றது வரும். அயம் புல்ன்ற மாதிரி வேற எந்த சாஸ்திரம் படித்தாலும் அயம் புல்னஸ்ன்ற நாலேஜ் யாருக்காவது வருமா? அயம் புல், அயம் கம்ப்ளீட் அப்படின்ற நாலேஜ் வேற எதுனாலையும் வராது, எல்லாருக்கும் பெனல்ட்டி மேட் தான், கம்ப்ளீட்னஸ்ன்றது வரவே வராது. இந்த ஒரு சாஸ்திரத்தினாலதான் அவன் வந்து அந்த தேவதா பாவத்தையும் தாண்டக்கூடிய ஒரு நிலையை அடையக்கூடியதான் ஒரு ஞானத்தை கிடைக்கிறான். ஜாயத்தே உத்தமம் ஞானம் ஜாயத்தே, உத்தமமான இந்த நியாயமானது அப்பதான் சிறந்த தலைசிறந்த ஞானமானது அவனுக்கு பிறக்கிறது. எதனால? வேதாந்த அர்த்த விசாரண, வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை விசாரிப்பதனான ஏன, அதனால என்ன ஆறுது அப்படின்னு, ஆத்தியந்திக சம்சார துக்க, சம்சார துக்கம் வெறுமை போல இவனுக்கு ஆத்தியந்திக அத்தியந்தமா போறது அப்படின்னா சமூலமா போறது. அஜ்ஞானமானது எப்படி போறதுன்னாக்க மூலத்தோட போச்சுன்னதான், அந்த அஜ்ஞானம் மட்டும் போனா போதாது, அந்த அஜ்ஞானத்துல இருந்து வரக்கூடிய ஆட்சூட்டுகள் எல்லாமும் போயிடணும். அந்த நான் என் வரைக்கும் பரவாயில்ல என்ன அதெல்லாம் வரக்கூடாது அப்படி இல்ல, எந்த அஞ்ஞானம் போச்சுனாக்க அது நிச்சயம் திருப்பி அந்த எப்படி கட்டி ஆபரேஷன் பண்ணவன் திருப்பி வராதபடிக்கு ஆபரேஷன் பண்றானோ அப்படி திருப்பி இந்த சம்சாரம் திருப்பி முளைக்கவே கூடாது. அப்படி வேறோட அர்த்தம்னாக்க ஆத்தியந்திகமா சம்சார துர்க நாசகம் எதனால வரும்? தேன இந்த வேதாந்த விசாரத்தினாலதான் வருகிற ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டாபிக்கை முடிச்சு அதுக்கப்புறம் குவாலிபிகேஷன் சிரத்தையோடையும் தியாயத்தோடையும் யாரு இந்த முக்தியை விரும்புகிறானா அப்படின்னு சொல்ல போறாரு. இந்த வேதாந்த அர்த்த விசாரேன ஜாயத்தே ஞான உத்தமம் தேன ஆத்தியந்திக சம்சார துக்கநாசா பவதி அணு அப்படின்னாக்க, அணுனாக்க தொடர்ந்து, இதன் தொடர்ச்சியாக இந்த வேதாந்த விசாரத்தை பண்ணுவதன் பொருட்டு இப்படி பண்ணுவதனால இந்த ஞானம் உத்தமமான ஞானம் மாத்திரம் பிறக்கிறது இல்ல, அத்தியந்திகமான சம்சார துக்க நாசமும் ரொம்ப முக்கியம். சம்சாரம்னா என்ன, துக்கம்னா என்ன, ஏன் இது துக்கம்ன்றது நிறைய பேருக்கு தெரியலன்னு இந்த விஷயங்கள்லாம் இதுல சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சந்திரசேகர பாரதி ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. நிறைய வியாக்கியானங்கள்லாம் இந்த இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் விசாரமா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த திங்கக்கிழமை வேதாந்தார்த்த விசாரேன ஜாயத்தே ஞானம் உத்தமம் தேன ஆத்தியந்திக சம்சார துக்க நாசகா பத்தியான கரெக்ட் இதான், வேதாந்த விசாரத்தினாலதான் சம்சார துக்க நிவர்த்தி முக்தி அப்படின்னு இவர் சொல்றதுனால இது ரொம்ப முக்கியமான தொகை. இதுக்காக தான் இவ்வளவு பீடுக்க போட்டு அவர் இது இருக்குப்பா உபாயம் ஒண்ணுதான் இருக்கு, இந்த துக்கத்திலிருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கான உபாயம் இந்த உபாயம் ஒண்ணுதான், வேதாந்த சாஸ்திர படனம் தான். இப்ப அதுவும் என்ன சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் படம், சாஸ்திர படனம்னு சொன்னா போதாதா? ஏன் வேதாந்த சாஸ்திரம் சொன்னோம், பாக்கி பேர சாஸ்திரம் தானே சொல்றான், பாக்கி பேருன்னு பிலாசபின்றா, அவளுக்கும் முக்தின்னு ஒண்ணு ஒத்துன்னு தானே சொல்றான், இல்லைனா அது பேர் பிலாசபியாவே ஆகாதே, இப்படி எல்லாம் சந்தேகம் வரும். அந்த முக்தி எல்லாம் இந்த முக்தியோட சேரவே சேராது, அந்த முக்தியெல்லாம் திருப்பி திருப்பி பிறக்கிற முக்திப்பா, பக்தியினால கிடைக்கக்கூடிய முக்தியோ யோகத்தினால கிடைக்கக்கூடிய முக்தியோ சாங்கியம் சொல்லக்கூடிய முக்தியோ மீமாம்சகம் சொல்லக்கூடிய முக்தியோ இது இல்ல, வேதாந்தத்துல சொல்லக்கூடிய முக்தி தான் முக்தி அப்படின்றத சொல்லணும். சொல்லி இந்த வேதாந்தத்துடைய அத்தியாரத்தினாலதான் இந்த சம்சாரம் அத்தியந்த துக்க நிவர்த்தின்றது வேதாந்த விசாரத்தினாலதான் வரும், பாக்கி சாஸ்திரத்தினால வராதுன்றதையும் இது அடுத்த திங்கக்கிழமை பார்ப்போம். இந்த 45வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், இதை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.